ஹலோ வைஷாலி, எப்படிமா இருக்க? மாம், நம்ம வீட்டுக்கு நான் வர போறேன். ஆனா டாக்டர் ஃபர்ஸ்ட் 3 मंथ्सக்கு உன்னை டிராவல் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நீங்க பூஜைக்கு பண்ண வேண்டிய ஏற்பாடுகளை பாருங்க. நான் அதுக்காக தான் அங்க வரேன். பூஜையா? என்ன பூஜைமா? அம்மா முதல் 3 மாசத்துக்குள்ள அஷ்டச்சிரஞ்சீவி பூஜை பண்ணுங்கற விஷயம் இந்த வீட்ல யாருக்குமே தெரியல. எனக்கு அது நீங்க தான சொன்னீங்க. ஓ இதா விஷயமா? நீங்க ப்ளீஸ் எங்க அத்தை கிட்ட வந்து இந்த பூஜையில கலந்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு வந்து பேசுங்க. டோன்ட் வரி வைஷாலி, உன் மாமியார் கிட்ட நானே பேசுறேன். சும்மா பேசினா மட்டும் ஒன்னும் நடக்க போறது இல்ல மாம். நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணனும். அதெல்லாம் நான் பாத்துக்கறேமா. நீங்க வரதுக்கு உன்னோட துணிமணி எல்லாம் எடுத்து வெச்சுக்கோ. சரியா? ஓகே. லவ் யூ மாம். லவ் யூ டு. பை. நான் என் துணிமணி எல்லாம் எடுத்து வெச்சுக்க போறேன். இங்க பாரு அனி, இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சாகணும். நாளைக்கே எல்லாத்தையும் கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா மம்மி, இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிர முடியுமா உங்களால? நிச்சயமா முடியாதுன்னு தெரியும். ஆனா மம்மி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம இந்த வேலையெல்லாம் ராத்திரி அப்பா தூங்கின பிறகு கூட செய்யலாம்ல. இந்த விஷயம் அப்பாக்கும் தெரிய போறது கிடையாது. அம்மா, நம்ம இந்த விஷயத்தை அப்பாக்கு தெரியாமலே செய்யலாமா? ரகசியமா பண்ணி முடிச்சிடலாம். பரவாயில்லையா அனி, நீ கொடுத்த இந்த ஐடியா ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்படியே பண்ணிடலாம். வைஷாலி அக்காவை என்ன பண்றது? எதுக்கு விஷயத்தை பெருசாக்கணும்? நேரா போய் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டா போச்சு. நான் போய் மன்னிப்பு கேட்டா கூட அதுக்கும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. சாரி, நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். பக்கெட்ல உங்களுக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு முன்னாடி அது சூடா இருக்கா இல்லையான்னு நான் தான் செக் பண்ணிருக்கணும். என்னோட அலட்சியத்தினால இப்படி நடந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கை ரொம்ப எரிஞ்சு போச்சாக்கா. ஐம் சாரிக்கா. இனிமே இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் நான் பண்ண மாட்டேன்க்கா. நித்யா, இன்னைக்கு என் கைய சுடு தண்ணில வேக வச்ச, நாளைக்கு என்ன நீ முழுசா எரிச்சிட்டேனா? என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறேன்? அத தான் நானும் தெரிஞ்சுக்க விரும்பறேன் நித்யா. எதுக்காக நீ இப்படி எல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிற? உனக்கு நான் அப்படி என்ன கெடுதல் செஞ்ச? அக்கா ப்ளீஸ், ப்ளீஸ் கா,
உங்க மனசுல இருக்கிற கற்பனையை தூக்கி எறிங்க. நித்யா முதல்ல நீ இங்க இருந்து போய்டு. இந்த விஷயத்தை பத்தி நான் உங்கிட்ட எதுவும் பேச விரும்பல. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு அப்புறம் நான் உன்னை என்னைக்கும் நம்ப போறது இல்ல. அது மட்டும் உறுதி. வைஷாலியோட அம்மா பேசுறேன். அட சம்பந்தி மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் உடனே வைஷாலி கிட்ட போன் கொடுக்கவா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் போன் பண்ணேன். அது வேற ஒண்ணும் இல்ல. வைஷாலி உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அது எங்க வீட்டு வழக்கப்படி பொண்ணு மாசமா இருக்கும்போது 3 மாசம் முடியறதுக்குள்ள ஒரு விசேஷ பூஜை பண்ணுவோம். அஷ்ட சிரஞ்சீவி பூஜை. ஓ அதான் அந்த பூஜைக்கு பெரிய மனசு பண்ணி வைஷாலி இங்க அனுப்பி வைக்கணும்னு பாக்குறேன். அவ இங்க வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இங்க பாருங்க சம்பந்தமா, இதே வைஷாலி நார்மலா இருந்திருந்தா நான் அவளை கண்டிப்பா அனுப்பி வைப்பேன். ஆனா வைஷாலியோட மனசெல்லாம் இப்போ ஒரு நிலையில இல்ல. அதனால நான் எந்த ரிஸ்கும் எடுக்க விரும்பல. அதுவும் இந்த நிலைமையில அவ டிராவல் பண்றதெல்லாம் கண்டிப்பா கூடவே கூடாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நாளைக்கு ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பெடுத்துக்குவாங்க? இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க உடனே அடிக்கடி வந்து உங்க பொண்ணை பாத்துட்டு போங்களே. அவளும் சந்தோஷப்படுவா, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சரிங்க, வச்சிடுறேன். வைஷாலி, நீ முதல்ல அழுகை நிறுத்துறியா இல்லையா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னோட அம்மா மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருந்து யாரு வந்து கேட்டாலும் சரி, நான் உன்னை அனுப்பி வைக்கவே மாட்டேன். மம்மி, நம்ம மிஷன் நிறைவேறியாச்சு. அப்பா நல்லா தூங்கிட்டாரு. அப்படியா? சரி, எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிடலாம். வா 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 வா. ஆனா என்ன மம்மி இது, எல்லா புடவையும் இப்படி தனித்தனியா ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? நான் எல்லாத்தையும் முதல்ல மடிக்கிறேன். அனி, ஒருவேளை விடியறதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடியலனா? அதெல்லாம் முடிஞ்சிரும் மம்மி. ஒருவேளை உங்க அப்பா ராத்திரி திடீர்னு எந்திரிச்சிட்டாருனா? பூகம்பம் வந்துருச்சுனா, வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுனா, ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டே இருக்காதீங்க மம்மி. அதெல்லாம் சரி மம்மி, இதுல நமக்கு நிறைய பணம் வரும்ல, அதை வச்சு நம்ம முதல்ல எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம், சரியா? இல்லனா இன்னொரு வேலை செய்யலாம். ஒரே ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி அக்காக்கு கொடுத்துடலாம். சரி அனி, உனக்கு என்ன விருப்பமோ அதையே செஞ்சிடலாம், சரியா? இந்த ஊசி இப்பன்னு தான் உடையணுமா? வீட்ல வேற ஊசியே இல்லையா? இருக்கு. ஒரு ரூம்ல ஒரு டிராயர் இருக்குல்ல, அதுல வச்சிருக்கேன். சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. போ. ராத்திரி அப்பா தூங்கின பிறகு கூட செய்யலாம்ல. ஐயோ, சத்தம் போடாம போய் மெல்லமா எடுத்துட்டு வா. போ. ஐயோ, அந்த புடவையில இன்னும் ஃபால்ஸே அடிக்கல. என்ன மம்மி இப்படி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வந்துடுறேன். மம்மி
இந்த பொடவை யார் எடுத்தா இருந்தாலும் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கல்ல கோவப்படுவாங்கத அண்ணா நம்ம என்ன பண்றது நாம என்ன தெரிஞ்சேவா இப்படி பண்ணோம் இந்த பொடவை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோல்ல யாருக்கு மாதிரியும் இத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரி பொடவையோட விலை என்னன்னு கேக்குற தைரியம் கூட இல்ல I'm sorry மம்மி நீங்க எப்பவுமே சொல்வீங்கல்ல இங்க போட்ல இங்க வைக்காதன்னு அண்ணா நான் தான் உங்க பேச்ச கேட்காம போயிட்டேன் இப்ப பாருங்க இதனால இவ்வளவு ஆயிடுச்சுன்னு I'm sorry மா இங்க பாருமா நீ முதல்ல உள்ள போ முதல்ல போ இன்னைக்கு இவ இந்த குடும்பத்துல உள்ளவங்க மேல படியை தூக்கி போட்டுருக்காளே இதுக்கு மேலயே இவ பிடிவாதம் பிடிச்சி உங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமா வரட்டும் ஆனா திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள இவ கால் எடுத்து வைக்க கூடாது தம்பி வாங்க ஆசீர்வாதம் நல்லா இருமா எப்படி பார்க்க ஆசீர்வாதம் பண்ணுங்க வாங்க உள்ள வாங்க உட்காருங்க உட்காருப்பா ஆ நல்லா இருப்பா நல்லா இரு எப்படி இருக்கீங்க வணக்கம்ங்க நீங்க உட்காருங்க நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க நான் போய் டீ கொண்டு வரேன் சரி சரிமா ரோகிணி நீ போய் கொண்டு வா என்ன திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அது வந்து வைஷாலிய கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம் என்ன நான் தான் இந்த போன்ல அவ்வளவு தூரம் தெளிவா சொன்னனே அண்ணா நானும் உங்ககிட்ட சொன்னேன்ல எங்க வீட்ல எங்க வீட்டு பொண்ணு மாசமா இருக்கும்போது மூணு மாசத்துக்குள்ள இந்த விசேஷ பூஜையை நாங்க பண்ணியே ஆகணும் எனக்கு நல்லா தெரியுங்க வைஷாலி மேல நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கீங்க அதனாலதான் அவளை எங்கேயும் அனுப்புறதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்ல ஆனா எங்க சூழ்நிலை இப்படி நாங்க என்ன பண்ணட்டும் சொல்லுங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிக்கணும்ல இங்க பாருங்க சம்பதீபா எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் என் மருமக அவ வயித்துல வளர்ற குழந்தையோட ஆரோக்கியத்தை விட பெரிய விஷயம் கிடையாது என்ன மன்னிச்சிருங்க நாங்க பாக்குற டாக்டர் வைஷாலி வெளியில பிரயாணம் பண்ணலாம்னு சொல்ற வரைக்கும் அவளை எங்கேயே நாங்க ரொம்ப தூரம் அனுப்புற மாதிரி இல்ல நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க டீ சாப்பிடுங்க பிஸ்கட் சாப்பிடுங்க மத்தியானம் ராத்திரி ரெண்டு வேளை இங்க சாப்பிடுங்க உங்க மனசு குளிர்ற வரைக்கும் உங்க பொண்ணு கூடவே இருங்க ஆனா இந்த வீட்ல இருந்து அவளை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் சம்பந்தி நான் சொல்றது கொஞ்சம் நீங்க பாருங்க நீங்க திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி இந்த வீட்டோட அமைதியை கொலைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க இங்க பாருங்க சம்பந்தி இந்த வீட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கு அத நிச்சயமா நான் உடைக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் ஆண்டி உங்க வீட்டு சட்டதிட்டங்களை உடைக்கிற ஆசை எங்களுக்கும் கிடையாது உங்க மருமக அதான் என் அக்கா எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி என்னால இங்க இருக்க முடியல வந்து கூட்டிட்டு போங்கன்னு போன் பண்ணி அழுகுறா அப்படி இருக்கும்போது நாங்க வந்து கூட்டிட்டு போகாம என்ன பண்ணுவோம் அப்ப அவதான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னாளா ரோகிணி உடனே வைஷாலி வர சொல்லு போ போ இப்பெல்லாம் வைஷாலி அக்காவோட நடவடிக்கையே எனக்கு புரிய மாட்டேங்குது அத்தையோட நடவடிக்கையும் புரிய மாட்டேங்குது ரெண்டு பேரும் ஏன் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க நித்யாமா அந்த பவர் கார்பரேஷன் ஃபைல் என்னாச்சு மானத்யா ஆ சார் என்னாச்சுமா ஏதோ யோசனையிலேயே இருக்க என்ன விஷயம் சொல்லு
பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லல இல்ல சார் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படினா சரி அந்த பவர் கார்ப்பரேஷன் ஃபைல் இருக்குல அத கொடுங்க இன்னார்த்துக்கு அத முடிச்சிருப்பல்ல சாரி சார் நான் இன்னும் அத முடிக்கல சாயந்திரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படியா முடிச்சிருவீங்கல்ல முடிச்சிருவேன் சார் சரி நீதா போன் பண்ணி உங்களை வர சொன்னியா வைஷாலி உன்கிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வேண்டான்னு சொல்லியும் நீ போன் பண்ணி அவங்களை இங்க வர சொல்லிருக்கல்ல ஏன் உனக்கு இங்க அப்படி என்னதான் பிரச்சனை என்ன ப்ராப்ளம் உனக்கு சொல்லு ஒரு பிரச்சனை என்ன சொல்லலாம் இந்த வீட்ல எனக்கு பாதுகாப்பு இருக்கான்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு என்ன ஆயுஷ் ஆயுஷ் இந்த வீட்ல சில பேருக்கு என்ன சுத்தமா பிடிக்கலடா ஒவ்வொரு நிமிஷமும் என்ன எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்கலாம் பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு எங்க அக்கா சொல்றதுல உண்மையா பைத்தியம் பிடிச்சிருக்கு உங்க அக்காவுக்கு நான் இத்தனை நாள் வரைக்கும் முழுகாம இருக்கிற நேரத்துல மூட் அவுட் ஆயிருப்பா அதனால புரியாம பேசலாம் நினைச்சேன் ஆனா இப்பதான் எனக்கு புரியுது இவ்வளவே மனசுல வளர்த்துட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம் இந்த வீட்டுல நடக்காது வைஷாலி வைஷாலி உனக்கு என்ன ஆச்சு ரோஹிணி இப்பவும் நான் அவளை போக விடவே மாட்டேன் ஆனா ஒரு விஷயத்துக்கு நான் உங்க எல்லாருக்கும் கேரண்டி கொடுக்கறேன் அவளும் சரி அவ வயித்துல இருக்கிற குழந்தைய சரி இந்த வீட்டுல பாதுகாப்பா இருப்பாங்க என் வார்த்தையை மீறி நீங்க அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஏற்படுற அவமானம் நினைச்சுக்குவேன் உங்களையும் உங்க வீட்டையும் அவமானப்படுத்துற எண்ணம் சுத்தமா எங்களுக்கு கிடையாது சபந்தியம்மா ரெண்டு நாளைக்கு அவ சந்தோஷத்துக்காக கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம் இங்க பாருங்க சம்பந்தி அவளோட மனசுதான் அவளுக்கு மிகப்பெரிய எதிரியாவே இருக்கு இன்னைக்கு நீங்க பேசின பேச்ச வச்சு ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டீங்க உங்களுக்கு எங்க மேல 1% கூட நம்பிக்கையே கிடையாது அப்படி எல்லாம் இல்ல சம்பந்தியம்மா அப்படித்தான் சம்பந்தியம்மா கண்டிப்பா அப்படித்தான் இன்னைக்கு இவ இந்த குடும்பத்துல உள்ளவங்க மேல பழிய தூக்கி போட்டிருக்காளே இதுக்கு மேலேயே இவ பிடிவாதம் பிடிச்சி உங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமா வரட்டும் ஆனா திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள இவ கால் எடுத்து வைக்க கூடாது எனக்கு கவலை இல்ல அத பத்தி இங்க இருக்கிறவங்களும் யாரும் கவலைப்பட போறதில்லை Thank you.
வைஷாலி, என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீ நடந்துகிட்டது சுத்த பைத்தியக்காரத்தனம். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறியா? நீ உன்னோட அம்மாவையும் தம்பியும் கூட சும்மா விட்டு வைக்கல, அவங்க மனசையும் வேதனைப்படுத்தி சுக்குநூறாக்கிட்ட. இவ்வளவு கீழ்த்தனமான வேதனைப்படுத்துற எண்ணங்கள் உன் மனசுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டோட அமைதியை கெடுத்துட்டு இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ பண்றது எல்லாத்தையும் நான் சகிச்சுட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்க. இப்போ ஒன்னு கேட்டு போகல, கீழே போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு, போ. And for God's sake, கொஞ்சம் நார்மலா இருக்க பாரு வைஷாலி. இந்த வீட்ல யாராவது நார்மலா இருக்க முடியுமா? நார்மலான வீடுகள்ல மருமக பிறந்த வீட்டுக்கு போறேன்னா யாருமே தடுக்க மாட்டாங்க ரிஷி. எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல, கொஞ்ச நாளைக்கு அம்மா வீட்ல இருக்கலாம்னு அம்மாக்கு போன் பண்ணி வர சொன்னது ஒரு பெரிய குற்றமா ரிஷி? சொல்லுங்க, உங்க அம்மா என்னடா நடு ஹால்ல நிக்க வச்சு அப்படி எல்லாம் மிரட்டறாங்க? அவங்க என்ன நிக்க வச்சு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? நீங்க ஒரு வார்த்தை வந்து கேட்க முடிஞ்சதா? ஒரு வார்த்தையாவது எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா? இப்படி ஒரு கோழியை கல்யாணம் பண்ணிக்கிட்டத நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு ரிஷி. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே சுத்த பேஸ்ட். பேசாதீங்க, என் கூட பேசுங்க, நான் கேட்டேனா? இதுக்கப்புறம் உங்க அம்மாவே வந்து உன் பிறந்த வீட்டுக்கு போ வைஷாலின்னு சொல்ற வரைக்கும் நான் ஓய போறது இல்ல. யாருமே இல்ல, வைஷாலி அக்காவோட நிலைமை மோசமா இருக்க போல இருக்கு. நான் வைஷாலி அக்கா விஷயத்துல தலையிடவே மாட்டேன், நான் என் வேலையை மட்டும் பாக்குறேன்ப்பா.